ஓம் ஓம் சாந்தி நாம் அனைவரும் கலியுகத்தின் இறுதியில் இருக்கின்றோம் இப்போது நாலா புறங்களிலும் தாமசீக நிலையே நிலவுகின்றது இப்போது மாயையானது நாலா புறங்களிலும் முகாமிட்டுள்ளது இப்போது அனைத்து ஆத்மாக்களும் விக்கர்மங்களின் அழுக்கில் தமது வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் விக்கர்மங்களும் விகாரங்களும் மனிதர்களின் சொத்தாக ஆகிவிட்டன இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்மங்களின் சட்டத்தின்படி டிராமாவின் கட்டமைப்பின்படி யாருடைய வாழ்விலும் தடைகள் பிரச்சினைகள் ஏற்படுவது மிக இயல்பானதாகும் ஆனால் ஈஸ்வரிய ஞானத்தினை அடைந்த நாம் பரமாத்மாவை தனது துணைவனாக ஆக்கிவிட்ட நாம் பரமாத்மாவிடமிருந்து தடைகளற்ற வாழ்வினை வாழ்வதற்கான வரம் பெற்ற நாம் தடைகளை அழிப்பவராக ஆவதற்கான வரத்தையும் சக்தியையும் அடைந்த நாம் நமது வாழ்வில் வரக்கூடிய அனைத்து தடைகளையும் சுலபமாக அழித்துவிட வேண்டும் ஒரு விஷயம் என்னவென்றால் தடைகள் வரும் அவற்றை நாம் சுலபமாக கடந்து செல்வோம் அவற்றின் தாக்கத்தில் வரமாட்டோம் தடைகள் நமது மனோநிலையினை சீர்குலைக்க கூடியதாக ஆகிவிடக்கூடாது தடைகள் நம்மை அனைத்தையும் மறக்கச் செய்துவிடக்கூடாது நமது மகிழ்ச்சியினை பறித்துக் கொள்ளக்கூடாது நமது அமைதியை கெடுத்துவிடக்கூடாது நம்மை கலக்கத்திற்கு ஆளாக்கிவிடக்கூடாது மற்றொரு விஷயம் என்னவென்றால் நாம் அந்த அளவிற்கு சக்திசாலியாக நினைவு சொரூபமாக ஆகிவிடுவோம் தடைகள் நம்மிடம் வரவே கூடாது இவ்வாறு இரண்டு நிலைகள் இருக்கின்றன யார் உயர்ந்த யோகிகளோ அவர்களிடம் தடைகள் வருகிறதென்றால் அவர்கள் தனது சக்திகளை பயன்படுத்தி அவற்றை சுலபமாக கடந்து சென்று விடுகிறார்கள் எனவே பாபாவின் குழந்தைகளாகிய நாம் அனைவரும் தடைகளை பார்த்து பயப்படக்கூடாது இதனை நினைவில் வைக்க வேண்டும் அதாவது தடைகள் நமது பாதையினை சுத்தப்படுத்துகின்றன தடைகள் நமது உறங்கி போன விவேகத்தினை விழிப்படைய செய்கின்றன நம்மை உறுதிப்படுத்துகின்றன மிகவும் அவசியமான விஷயம் என்னவென்றால் தடைகள் வரக்கூடிய நேரத்தில் நாம் நமது மனோநிலையினை சீர்குலைத்துக் கொள்ளக்கூடாது அமிர்த வேளை யோகம் செய்வதை விட்டுவிடக்கூடாது முரளி கேட்க வேண்டிய நேரத்தில் உறங்கிக் கொண்டிருக்க கூடாது நமது வாழ்க்கையே தடைகளின் சொரூபமாக ஆகிவிடக்கூடாது நமது குடும்பத்தில் பிரச்சனைகள் மண்டி கிடக்க கூடாது தன்னை தான் பார்த்துக் கொள்வோம் தடைகள் ஏற்பட்டாலும் அவை வந்திருக்கின்றன சென்றுவிடும் என்ற நம்பிக்கை வைப்போம் இந்த காலகட்டமே அப்படிப்பட்டதாகும் என்பதை உணர்வோம் நமது கடந்த காலத்தின் கணக்கு வழக்குகளை முடிக்கக்கூடிய காலகட்டமாகும் நாமே அவற்றை சிரித்தபடி செய்திருந்தோம் இப்போது அவற்றிற்கான பிரதிபலனை அனுபவிக்கும் போதும் சிரித்தபடி ஏற்றுக்கொள்வோம் முடித்து விடுவோம் அதிகாலை எழுந்தவுடனேயே நான் இந்த உலகில் மிகுந்த அதிர்ஷ்டசாலியாவேன் என்ற எண்ணத்தினை உருவாக்குவோம் எனது வாழ்க்கை தடைகளற்றதாகும் நான் மிகுந்த சுகம் நிறைந்தவனாவேன் எனது வாழ்க்கை டென்ஷனிலிருந்து விடுபட்ட வாழ்க்கையாகும் நான் ஈஸ்வரிய சுகத்தினால் நிறைந்திருக்கின்றேன் இப்படிப்பட்ட அழகான சிந்தனைகளை ஐந்து முறை உருவாக்குவோம் பிறகு சூக்ஷ்ம உலகிற்கு சென்று பாப்தாதாவின் வரதான கரத்தினை தலைமீது அனுபவம் செய்வோம் அவர் வரமளிக்கின்றார் குழந்தாய் தடைகளை அழிப்பவராகுக நீ வரக்கூடிய காலகட்டத்தில் முழு உலகின் தடைகளையும் அழிக்க வேண்டும் என்கின்றார் மிகுந்த சக்தி வாய்ந்தவனாகி விடுவாய் மாஸ்டர் சர்வ விடுவாய் என்றெல்லாம் பாபா வழங்கக்கூடிய வரங்களை பெற்றுக்கொள்வோம் மேலும் முழு நாளும் தடைகளை அழிப்பவனாக ஆவதற்கான வரம் எனக்கு வரங்களை வழங்கக்கூடிய வள்ளலே அளித்திருக்கின்றார் என்ற பெருமிதத்தில் நினைத்திருப்போம் அவ்வாறு செய்வோமானால் தடைகள் நமது அருகே வராது ஒருவேளை வந்தாலும் நமது சக்தி வாய்ந்த அதிர்வலைகளால் அவை எரிந்து அழிந்துவிடும் இந்த இரகசியத்தினை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இன்று முழு நாளும் செய்ய வேண்டிய பயிற்சிக்காக நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் தடைகளை அழிக்கக்கூடியவனாவேன் என்ற இரண்டு சுயமரியாதைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம் இவற்றை பலமுறை நினைவு செய்வோம் அதன் மூலம் நம்மிடமிருந்து நாலா புறங்களிலும் தடைகளை அழிப்பதற்கான அதிர்வலைகள் பரவிக்கொண்டிருக்கும் யாருக்கு அதிகமான தடைகள் ஏற்பட்டிருக்கின்றனவோ அவர்கள் முழு நாளிலும் மீண்டும் மீண்டும் நூற்றி எட்டு முறைகளாவது இந்த சுயமரியாதையினை நினைவு செய்யுங்கள் பிறகு நினைவு செய்வோம் பாப்தாதாவின் வரதான கரம் என் தலைமீது உள்ளது மற்றும் ஒரு பயிற்சி பாபாவின் ஆயிரம் புஜங்கள் என் தலை மீது குடைநிழலாக இருக்கின்றன மேலும் எளிமையான முறையில் இந்த பெருமிதத்தில் நிலைத்திருப்போம் சுயம் பகவான் என்னுடன் இருக்கின்றார் அவர் எனது குதா தோஸ் ஆவார் இதனை ஒவ்வொரு மணி நேரத்திலும் இரண்டு முறையாவது நினைவு செய்வோம் இந்த பயிற்சிகளை மேற்கொண்டு முழு நாளும் ஈஸ்வரிய ஆனந்தத்தினை அனுபவம் செய்வோம் ஓம் சாந்தி